please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. சொத்துக்காகத்தான் வழக்கு தொடரவில்லை என்று ஜெயலலிதாவின் மகள் என தன்னை அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த அமிர்தா தெரிவித்துள்ளார். பெங்களூருவை சேர்ந்த அமிர்தா நமது செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஜெயலலிதாவினுடைய மகள் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த அமிர்தாவின் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தை அணுகவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு நடந்தது என்ன, அமிர்தா தரப்பில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதற்காக அவரை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். அவரோடு நாம் பேசுவோம். அம்மா, இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் மனு தாக்கல் செய்திருந்தீங்க, உங்களுடைய மனுவை வந்து உச்சநீதிமன்றம் நிராகரித்தது, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிராகரித்துள்ளது. ஆக்சுவலாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறதுனால இன்ஸ்ட்ரக்ஷன் என்னான்னு கொடுத்துருக்காங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு மறுபடி ரிட்டர்ன் வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜெயலலிதாவுடைய மகள் என்று சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளவு காலதாமதத்துக்கு பிறகு இப்போ சொல்வதற்கான அவசியம் என்ன? இதில் எதுவும் அரசியல் உள்நோக்கம் இருக்கா, இல்லை ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக நான் சொத்துக்காக எல்லாம் இதை சொல்லிட்டு வரல. எங்கள் வளர்த்தின அப்பா வந்து பார்த்தசாரத்தின்னு அவங்க சாவரும் போதும் எனக்கு சொன்னாங்க, நீ ஜேஜே அம்மாவோட புள்ளேன்னு சொல்லி. அதனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதோடு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ தாம்மா பொண்ணுன்னு. அதனால தான் நான் எம்பத்தி என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டிஎன்ஏ கேட்டிருக்கேன் ஒன்று, அப்புறமா ஒன்று கிரிமினேஷனுக்கு கேட்டிருக்கேன் நான். இப்போ உங்களுடைய வளர்ப்பு அப்பா வந்து தந்தை சொல்கிறாரு, வளர்ப்பு தந்தை வந்து சொல்கிறாரு ஜெயலலிதா தான் உங்களுடைய தாயின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய தந்தையை பற்றி அவங்க எதுவும் சொன்னாங்களா? நோ காமெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்களையெல்லாம் சந்திச்சிருக்கீங்களா, இல்லை தமிழக அரசியல் தலைவர்களை நீங்கள் யாரையும் சந்திச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது, ஓபிஎஸ் கூட தெரியும். இவ்வளோ நிறையா செய்திகள் உங்களை பற்றி வந்திருந்தது, இருப்பினும் உங்களுக்கு யார் மூலியமாவது ஒரு த்ரெட்டு, இல்லை நம்மளை வந்து கொண்டுருவாங்களோ, இல்லை நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க மூலியமாக வருமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால தானே அம்மாவே மூடி மறைச்சு என்னை வளர்த்துனாங்க. ஆக்சுவலாக எனக்கு தங்கச்சி பிள்ளைன்னு தான் தெரியும், நான் அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்துச்சு. போயஸ் கார்டனுக்கு போயிட்டு இருந்தேன், அம்மா கூட நல்லா இருந்தேன். அவங்க ஹக்கிங்ஸு, அவங்க எனக்கு முத்தை கொடுக்கறது எல்லாம் பார்த்தா அவங்க ஃபீலிங் மகள் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் தான் அதை புரிஞ்சிக்கலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிப்பதற்கு முதல் நாள் அதிமுகவில் ஏற்பட்ட போஸ்டிக் சண்டையில் கட்சி சின்னம் யாருக்கு என்று ஒரு வழக்கொன்று நடைபெற்று கட்சி சின்னம் இந்த அணிக்கு என்று அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சின்னம் ஒதுக்குவது, தேர்தல் தேதி அறிவிப்பது இரண்டையுமே தேர்தல் ஆணையம்தான் மேற்கொள்கிறது. சின்னம் ஒதுக்கப்படுவதற்காக தேர்தல் தேதி அறிவிக்கப்படாமல் காத்திருந்தார்களோ என்கிற ஐயப்பாடு வருகிறது. தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய ஒரு மகத்தான அமைப்பு. நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. ஆனால் அத்தகைய தேர்தல் ஆணையத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில், அதன் மீது அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் ஆணையத்தினுடைய செயல்பாடு தற்போது அமைந்திருக்கிறது. பல மாதங்களாக அது அமைந்திருக்கிறது. இதற்கு காரணம் மத்தியில் அமைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, மோடி தலைமையில் அமைந்திருக்கிற ஆட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, நல்ல காலம் பிறக்கும் என்று கொடுத்த வாக்குறுதி, எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. அது அனைவருக்கும் தெரியும். வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் வழங்கப்படும், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கப்படும், விலைவாசி உயர்வு குறைக்கப்படும், கட்டுப்படுத்தப்படும், அதே போல் விவசாயிகளுடைய வருமானம் அதிகரிக்கப்படும், இரட்டிப்பாக்கப்படும் என்று ஏராளமான வாக்குறுதிகள், தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் என்று பல வாக்குறுதிகளை அளித்தார்கள்.
ஒரு வாக்குறுதியை கூட அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. கடும் தோல்வியை சந்தித்தது மட்டுமல்லாமல் அவைகளை மூடி மறைப்பதற்கு உயர்மதிப்பு நோட்டீஸ் செல்லாது, ஒரே நாடு ஒரே வரி என்று இவைகளையெல்லாம் அறிமுகப்படுத்தி அவைகளிலும் கடுமையான தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றக்கூடிய பொருளாதார கொள்கை என்பது கார்ப்பரேட் நிறுவனங்களை பாதுகாப்பது, அவர்களை வளங்குளிக்க செய்வது, பெரும் முதலாளருடைய நலனை பாதுகாப்பது, அவர்களுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்வது என்ற கொள்கையைத்தான் அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் இருந்து பெரும் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன் வசூலிக்கப்படாமல் வராக்கடனாக இருப்பது மட்டுமல்ல, மேலும் அவர்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது, அவர்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் விவசாயிகளுடைய கடன் ரத்து என்ற கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. கல்விக் கடனுக்கு கொடுக்கப்பட்ட கடன் அது ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நிராகரிக்கப்படுவது மட்டுமல்ல, தனி ஏஜென்ட்ஸ் மூலியமாக கடன் பெற்றவர்கள் நிர்பந்தம் செய்து மாணவர்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள், விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மத ரீதியாக மதவெறியை கிளப்பி பசு பாதுகாப்பு சங்கம் போன்ற அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி குண்டர்களை உருவாக்கி மிக பயங்கரமான படுகொலைகள் நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எழுத்தாளர்கள் கொல்லப்படுகிறார்கள், பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி வரிசையாக மாற்று கருத்துடையோர், புதிய சிந்தனையுடையோர், மதச்சார்பற்ற கொள்கையில் நம்பிக்கையுடையோர், பகுத்தறிவு கொள்கையில் நம்பிக்கையுடையோர் இவர்களெல்லாம் படிப்படியாக கொல்லப்படுகிறார்கள். இவைகளுக்கெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் இதுவரையில் ஒரு சிறு வருத்தம் கூட தெரிவித்ததில்லை. என்னுடைய நாட்டில் இப்படியெல்லாம் நடக்காது என்று கூட அவர் இதுவரையில் சொன்னதில்லை, எந்த அமைச்சர்களும் சொன்னதில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார நாட்டில் ஒரு ஆட்சி எப்படி நடைபெறுமோ அப்படித்தான் இன்றைக்கு மத்திய ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி புரியாத மாநிலங்களில், புதுச்சேரி போன்ற மாநிலங்களில், மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்களில் தங்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற மத்திய அரசின் முகர்களாக செயல்படுகிற ஆளுநர்கள் மூலமாக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இடையூறு விளைவிப்பது, அன்றாட நிர்வாகத்தில் தலையிடுவது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்துகிறது. தந்தை பெரியார் பெயரால், அண்ணா பெயரால் இது ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சி ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியால், மத்திய ஆட்சியால், மோடியினுடைய ஆட்சியால் இந்த கட்சி கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் இன்றைக்கு அனைத்து இந்திய மோடி திராவிட முன்னேற்ற கழகம் என மாற்றப்பட்டு விட்டது. அண்ணாவின் பெயர் எடுக்கப்பட்டு அந்த இடத்தில் மோடியின் பெயர் அதிகாரப்பூர்வமாக செயலியே தவிர அதன்படி தான் இங்கே ஆட்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படுகிறது. காவிரி நதிநீர் பிரச்சனை, நீட் நுழைவுத் தேர்வு போன்ற பிரச்சனைகள், அதேபோல் தமிழ்நாட்டு நலன், வாரதா புயல், வறட்சியால் பாதிப்பு, அதற்கு பிறகு ஏற்பட்ட மழை வெள்ளம், இப்படி பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்ட பொழுது மாநில அரசு கோரிய நிதியை மத்திய அரசாங்கம் வழங்கவில்லை. ஆனால் மாநில அரசு அவைகளெல்லாம் கேட்டு பெறுவதற்கும் தயாராக இல்லை. உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது மாநில அரசு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நெஞ்சுயர்த்தி போராடுவதற்கு பதிலாக தலை சாய்ந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய அரசாங்கமாக இன்றைய அரசாங்கம் இருக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், தற்போது இருக்கிற ஆளுநர், ஏற்கனவே ஒரு பொறுப்பாளுநர் இருந்தார். பொறுப்பாளுநர் பஞ்சாயத்து பேசுகிற ஆளுநராக செயல்பட்டார். அதிமுகவில் பஞ்சாயத்து பேசுகிற ஒரு ஆளுநராக அவர் செயல்பட்டார். சென்னை தீநகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தும் இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். உதகை அருகே சீகூர் வனப்பகுதியில் கால் முறிவு காரணமாக சேற்றில் சிக்கி தவித்த காட்டு யானை 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறித்து நமது செய்தியாளர் வில்லியம் தரும் தகவல்களை தற்போது அறிவித்தார். வில்லியம், தற்போது அந்த யானை மீட்கப்பட்டு விட்டதா? அங்கு இருக்கக்கூடிய கள தகவல் என்ன? வில்லியம், நீலகிரி மாவட்டம் வடக்கு வனப்பகுதிக்கு உட்பட்ட சீகூர் பகுதியில்
யானைகள், சிறுத்தை, புலி என வனவிலங்குகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த வனவிலங்குகளுக்கு குடிநீருக்காக புறாப்பட்டி அருகே பிரதலா ஆற்று ஆறு கொண்டுள்ளது. இங்குதான் அந்த வனவிலங்குகள் தண்ணீர் குடிக்க அடிக்கடி வந்து செல்லும். இந்நிலையில் நேற்று வனத்துறையினர் வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டும் போது இந்த பிரதலா ஆற்றில் ஒரு காட்டு யானை படுத்திருப்பதை கண்டு வனத்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அந்த தகவலின் அடிப்படையில் யானை ஒன்று நடக்க அங்கே முதுமலை புலிகள் காப்பக கால்நடை மருத்துவர் விஜயராகவனுக்கு அவர்கள் தகவல் கொடுத்த பின்பு அவர் குழு இன்று இந்த பிரதலா ஆற்றுக்கு வந்து யானையை கண்டு அதனை கும்கி யானை உதவியுடன் மேலும் 50-க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு அந்த யானையை அருகில் உள்ள இழுத்து சிகிச்சை அளித்து வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த யானை பின்னத்தால்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இது மற்றொரு யானையுடன் சண்டையிட்டு பிறகு இந்த ஆட்சி வந்து விழுந்ததாகவும் முதற்கட்ட நமக்கு தெரிந்திருக்கிறது. வில்லியம், வழக்கமாக யானைகளுக்கு எந்த இடத்துல ஆழம் குறைவாக இருக்கும் என்பது போன்ற விஷயங்கள் தெரிய வரும். இந்த யானை இந்த சேற்றில் சிக்கிக் கொள்வதற்கான காரணம் என்ன? ரொம்ப ஆழமான பகுதிக்கு போயிடுச்சா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? தற்போது இந்த யானைக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய முதுமலை காப்பக மருத்துவர் விஜயதேவன் தெரிவிக்கும் பொழுது இந்த ஆஸ்பத்திரி ஆழம் அதிகமாக இல்லாதவும் யானைகள் தண்ணீர் குடித்து வருவது என்றால் இது மற்றொரு யானை சண்டை போட்டிருக்க வேண்டும் அல்லது புலி ஏதேனும் துரத்தி கொண்டு வரும்போது எதிர்பாராத விதமாக விழுந்திருக்கலாம் எனவும் இவர் தகவல் தெரிகிறார். எதிர்பாராத விழுகும் பொழுது இந்த பாறைகள் நடுவே இருந்ததால் முன்னங்கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தான் இதற்கு எழுந்து நிற்க முடியாமல் திணறியதாகவும் டாக்டர் நம்மிடம் தெரிவித்துள்ளது. எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தொடர்ச்சியாக அதனை காட்டுக்குள் அனுப்ப முடியாத சூழ்நிலை இருக்கு. காப்பகத்திலேயோ அல்லது வனத்துறையினர் பராமரிப்பிலேயே இந்த யானையை வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகளோ வசதிகளோ வனத்துறை வசம் இருக்கிறதா இல்லையா? வனத்துறையிடம் தற்பொழுது 2 குன்கி யானைகள் தற்பொழுது இதே இடத்தில் உள்ளது. இன்று இரவு முழுவதுமாக இந்த யானையை கண்காணிக்கவும் தொடர்ச்சி இதற்கு என்னென்ன சிகிச்சை வேண்டும் என்பதும் இங்கே தங்கி வனத்துறையினர் இந்த யானையை கொடுக்க முடிவெடுத்துள்ளனர். வழக்கமா இன்னைக்கு வேறொரு காட்சிகளையும் பார்க்க முடியுது. வனத்துறையினரை துரத்தி கொண்டு ஓடிய ஒரு யானை அந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. வழக்கமாக இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மோதல் அண்மை காலமாக அதிகரித்து வருது அப்படின்ற குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த யானைகளுக்கு பல மாத காலமாக குடிநீர் பற்றாக்குறை இருந்தது. இப்போது யானைகளுக்கான அல்லது பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக வனத்துறை தான் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்களா? குறிப்பாக கடந்த ஆண்டு முதுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடும் வறட்சி நிலவியது. இதன் காரணமாக வனவிலங்குகள் பல குறிப்பாக யானைகள் இடம்பெறும் நிகழ்வும் அடிக்கடி நிகழ்ந்து வந்தது. ஆனால் தற்பொழுது முதுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பசுமை திரும்பியுள்ளதால் வனவிலங்குகள் தற்பொழுது சாலைகளிலேயே உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த ஆற்றிற்கு இந்த யானை தண்ணீர் குடிக்க வந்துள்ளதாக தெரிகிறது. 3 மணி நேரமாக ஆற்றில் சிக்கி தவித்த யானையை வனத்துறையினர் கும்கி யானை உதவியுடன் மீட்டனர். தற்போது அதனுடைய கால் எலும்பு பகுதியில் முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் அவற்றுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் பல்வேறு தகவலை கொடுத்திருக்கீங்க வெளியே. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பது குறித்து நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சி நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை தேர்வு செய்யும் அதிகாரம் ஆட்சிமன்ற குழுவுக்கு அளித்து தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே அதிமுகவின் ஆட்சிமன்ற குழு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் புதிதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, வைத்தியலிங்கம், கே.பி. முனுசாமி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆட்சிமன்ற குழு வேட்பாளர் யார் என்பதை நாளை மறுநாள் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான விருப்ப மனுவை இன்றும் நாளையும் வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிமுகவின் ஆட்சிமன்ற குழு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் வைத்தியலிங்கமும் கே.பி. முனுசாமி ஆகியோர் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்களை சென்னை மாநகராட்சியின் தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் உள்ள
தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்து வருகின்றனர். வேட்புமனு தாக்கல் டிசம்பர் 4ஆம் தேதி நிறைவடைகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் டிசம்பர் 7ஆம் தேதியாகும். வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய வரும்போது வேட்பாளரை சேர்த்து 5 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் கார்த்திகேயன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று ஒரே நாளில் 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா, தென் இலங்கை மற்றும் அதனை சுற்றியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து தாழ்வு நிலையாக அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதியில் உருவாகியுள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை பகுதியில் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் கடலோர தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யும். மேலும் கடலோர தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.